கள் உண்ணாமை. உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கள்காதல் கொண்டு ஒழுகுவார். கள்ளின் மேல் விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார். தமக்கு உள்ள புகழையும் இழந்து விடுவர். உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். கள்ளை உண்ணக்கூடாது. சான்றோரால் நன்கு எண்ணப்படுவதை விரும்பாதவர் கள்ளை உண்ண வேண்டுமானால் உண்ணலாம். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்று சான்றோர் முகத்து களி. பெற்ற தாயின் முகத்திலும் கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும். அப்படியானால் குற்றம் கடியும் இயல்புடைய சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும்? நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கள் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. நாணம் என்று சொல்லப்படும் நல்லவள் கள் என்று சொல்லப்படும் விரும்பத்தகாத பெருங்குற்றம் உடையவர்க்கு எதிரே நிற்காமல் செல்வாள். கை அறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய் அறியாமை கொளல். விலை பொருள் கொடுத்து கள்ளுண்டு தன் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும். துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கள் உண்பவர். உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கள்ளுண்பவரும் அறிவு மயங்குதலால் நஞ்சு உண்பவரே ஆவர். உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கண் சாய்பவர். கள்ளை மறைந்திருந்து குடித்து அறிவு மயங்குபவர் உள்ளூரில் வாழ்கின்றவரால் உள்ளான செய்திகள் ஆராயப்பட்டு எந்நாளும் சிரிக்கப்படுவர். கழித்து அறியேனென்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததூ ஆங்கே மிகும். கள்ளுண்பவன் யான் ஒருபோதும் கள்ளுண்டறியேன் என்று சொல்வதை விட வேண்டும். நெஞ்சில் ஒளித்திருந்த குற்றமும் கள்ளுண்டபோதே வெளிப்படும். கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரி அற்று. கள்ளுண்டு மயங்கினவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரின் கீழ் மூழ்கின ஒருவனை தீ விளக்கு கொண்டு தேடினார் போன்றது. கள் உண்ணா போழ்தில் கழித்தானை காணுங்கால் உள்ளான் கொல் உண்டதன் சோர்வு. ஒருவன் தான் கள் உண்ணாதபோது கள்ளுண்டு மயங்கினவனை காணுமிடத்தில் உண்டு மயங்குவதால் வரும் சோர்வை நினைக்க மாட்டானோ?